உயிருக்கு ஆபத்தை விளைவித்துவிட்டு உலகெங்கும் இருக்கும் வேள்பாரியின் வாசகர்களை பதற்றத்தில் ஆழ்த்திவிட்டு நண்பர் சு வெங்கடேசன் இங்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது. மாபெரும் குற்றம் என்று நான் கருதுகிறேன். இயற்கை வேளாண்மை, உணவே மருந்து, கீழடி ஏறு தழுவுதல் என்று அவருடைய பயணத்தில் அவர்கள் தாண்டிய மைல்கற்கள் ஏராளம். அந்த வேர்களை தேடிய பயணத்தை மேலும் செழுமையாக்கியது வேள்பாரி தொடர். ஆகவேதான் அது நமக்கு நெருக்கமாக இருக்கின்றது. என்னுடைய பேச்சை ஒரு எச்சரிக்கையுடன் தொடங்க விரும்புகின்றேன். நான் இங்கு வாழ்த்துறை வழங்க வரவில்லை, ஒரு குற்றப்பத்திரிகை வாசிக்க வந்திருக்கிறேன். விகரனுடைய வாசகர்களுக்கு, வேள்பாரியினுடைய வாசகர்களுக்கு நினைவிருக்கக்கூடும், நேற்று வந்த விகடன் இதழில் வேள்பாரியின் நூறாவது வாரத்தினுடைய பதிப்பு வந்திருக்கிறது. அதில் ஒரு குறிப்பு வருகிறது, செங்கனச்சோழனும் உதயஞ்சேரலும் பேசிக்கொள்கிறார்கள். உற்சாகத்துடன் வருகிறான் சோழன், சதித்திட்டம் ஒன்று தீட்டியிருக்கிறான் பாரியை கொள்வதற்காக. அந்த சதித்திட்டத்தில் புதிதாக இணைந்திருப்பவன் ஈங்கையன். அவன் கூறும் செய்தி, நாளை இரவு பாரி 10 குகையில் தங்கப் போகிறான், அந்த குகைக்கு காவல் இருக்கப் போகிறவன் ஈங்கையன் என்று ஒரு குறிப்பு வருகிறது. பாரியின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்துவிட்டு உலகெங்கும் இருக்கும் வேள்பாரியின் வாசகர்களை பதற்றத்தில் ஆழ்த்திவிட்டு நண்பர் சு வெங்கடேசன் இங்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது. மாபெரும் குற்றம் என்று நான் கருதுகிறேன். அந்த குற்றத்திற்கு உடந்தையாக சூரிய ஏந்தி ஆயுதம் ஒன்றை கூடவே வைத்திருக்கும் ஓவியர் மணியம் செல்வன் அவர்களும் குற்றவாளிதான். இதற்கு களம் அமைத்துக் கொடுத்த விகடனும் குற்றத்திற்கு ஆளாகின்றது. ஆகவே இந்த குற்றப்பத்திரிகையை நான் வாசிக்கப் போகிறேன். நான் இப்போது வகிக்கும் பதவி தொல்லியல் துறை என்பதால் சான்று ஆவணங்களை நிறைய தேடி எடுத்து குற்றப்பத்திரிகையை சற்றே கடினமாக்க விரும்புகின்றேன். தமிழர் மனதில் வேள்பாரியின் வாசகர் மனதை ஆழமாக அகடாய்வு செய்து என்னுடைய சான்றுகளை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். ஏன் வேள்பாரி இவ்வளவு நெருக்கமாக நமக்கு ஆகிப்போனான்? வேள்பாரியை உலகெங்கும் வாழும் தமிழக வாசகர்கள் ஏன் கை கொண்டார்கள், கொண்டாடுகிறார்கள் என்று யோசித்து பார்த்தால் சில முக்கியமான காரணங்கள் எனக்கு தென்படுகின்றன. கடந்த 10 அல்லது 15 ஆண்டுகளாக தமிழ் சமூகம், தமிழர்கள் தங்களுடைய மரபை மீட்க ஒரு மாபெரும் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வேர்களை தேடிய பயணம் அது. இயற்கை வேளாண்மை, உணவே மருந்து, கீழடி ஏறு தழுவுதல் என்று அவர்களுடைய பயணத்தில் அவர்கள் தாண்டிய மைல்கற்கள் ஏராளம். அந்த வேர்களை தேடிய பயணத்தை மேலும் செழுமையாக்கியது வேள்பாரி தொடர். ஆகவேதான் அது நமக்கு நெருக்கமாக இருக்கின்றது. இயற்கையும் சுற்றுச்சூழலையும் காப்பது சமீபத்தில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தமிழர்கள். மலை மக்களும் பழங்குடிகளும் இந்த வேள்பாரியில் வந்து செல்கின்றார்கள். அவர்களை விட இயற்கையை யார் அதிகம் காக்கப் போவது? அவர்களை கொண்டு தமிழருக்கு சொன்ன செய்திதான் இந்த வேள்பாரி எங்கும் விரவி கிடக்கிறது. அதனால்தான் நமக்கும் அது பிடித்தமானதாக இருக்கிறது. மலையும் செடியும் கொடியும் காற்றும் மலையும் நீரும் நெருப்பும் அந்த இயற்கையின் வடிவம் எங்கும் விரவி கிடக்கும் தொடர் வேள்பாரி. அவை அத்தனையுமே இயற்கையின் வடிவமாக இருக்கிறது, உண்மைகள் பலவற்றை சொல்கிறது, அந்த தொடரை இழுத்துச் செல்கின்றது. ஆகவே இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியை உரத்து சொல்கிறது வேள்பாரி. காட்டுத்தீ பரவாமல் தடுப்பது அந்த மக்களுடைய கடமை. குளத்தில் நஞ்சு நீர் பரவாமல் அதே நேரத்தில் யானை கூட்டத்தை எப்படி விரட்டி எடுப்பது என்பது வேள்பாரிக்கு தெரியும். தன்னுடைய அத்தனை சக்தியும் பயன்படுத்தி எப்படி அவன் இயற்கையை பாதுகாப்பு என்பதற்காக முயற்சி செய்கின்றான். முல்லை கொடியினுடைய உணர்வையும் மதித்து தேரை இழந்தவன் பாரி. ஆகவேதான்
இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க விழையும் தமிழருக்கு மிக நெருக்கமாக ஆகிவிட்டான் வேள்பாரி. வேள்பாரியனுடைய வாசகர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வழக்கமாக புராணங்களிலும் இதிகாசங்களிலும் உலக உண்மைகளை தத்துவங்களை உரத்து சொல்வதற்கு கதை மாந்தர்களும் கதை நாயகர்களும் ஏன் கடவுளர் உருவங்களும் விஸ்வரூபம் எடுக்கும். ஆனால் வேள்பாரியில் உலக உண்மைகளை உணர்த்துவது இயற்கையின் வடிவங்கள். வெறும் செடி கொடிகள் ஆயுதமாக மாறும், மூலிகையாக மாறும், ஏதோ ஒரு உண்மையை உணர்த்திவிட்டு தோழமையோடு திரும்பி மீண்டும் வந்துவிடும். தன்னுடைய இயல்புக்கு, தன்னுடைய வழக்கமான வாழ்விற்கு அது திரும்பி வந்து சென்றுவிடும். ஆகவே ஒரு தோழமையோடு நண்பனாக உலக உண்மைகளை தோழமையோடு தொட்டு செல்வது வேள்பாரி. மூலிகை மருந்துகள், செடிகொடிகள் எப்படி ஆயுதமாக மாறுகின்றன, விலங்குகள் எப்படி படை வீரர்களாக மாறுகிறார்கள், என் காதலின் உருவகமான ஏழிழை பாலை யானை கூட்டத்தை எப்படி விரட்டி எடுக்கும் என்பதும் குறிப்பு வருகிறது. சென்னாய் குறித்து ஒரு இடத்தில் வரும். கபிலர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சென்னாய் ஒன்று குகைக்குள் ஓடிச் செல்லும். வேள்பாரி அதை துரத்தி பிடித்து அழித்துக் கொள்வான். எல்லா உயிரினங்களையும் காக்கும் குணம் கொண்ட வேள்பாரி ஏன் சென்னாயை மட்டும் அழித்து கொண்டான் என்ற கேள்வி வரும். கபிலரிடம் கேட்பார். அதற்கு பதில், தேவைப்படும் பொழுது இரையை தேடுவதுதான் விலங்கின் குணம், தேவைப்படாத போதும் அழித்து கொண்டிருப்பது அழிவு சக்தி, வேந்தர்களின் வேட்டையை போல அழிக்கப்பட வேண்டியது அது என்று சொல்வான். உலக உண்மைகளை தொட்டு சென்று தோழமையோடு உணர்த்தி செல்லும் இயற்கையின் வடிவங்கள் ஆங்காங்கே இந்த வேள்பாரியில் இருப்பது மிக முக்கியமானது, நாம் தவறவிடக்கூடாதது என்று நான் நம்புகின்றேன். இது மலை பிரசங்கங்கள் அல்ல, இயற்கையின் வடிவங்கள் மூலம் நீ உணர்த்தி கொள்வது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏன் வேள்பாரி நம்முடைய உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொண்டான் என்பதற்கு தமிழருடைய மரபு மீட்பு பயணத்தில் ஒரு மிக முக்கியமான கண்ணி. வீரத்தின் விளைநிலம், அழகின் இலக்கணம், காதலின் பிறப்பிடம், குறிஞ்சி திணையின் அடர்த்தி, வள்ளி முருகனுடைய மீட்டு உருவாக்கம் மிக முக்கியமான ஒரு அம்சம். முருகனையும் வள்ளியையும் மீண்டும் உருவாக்கி உலவ விட்ட முதல் நவீன தமிழ் இலக்கியம் அநேகமாக வேள்பாரி. தமிழ் கடவுள் முருகன் தனக்கு நெருக்கமாக இருப்பதைப் போலவே இந்த தொடரிலும் இருக்கிறான் என்பதும் மிக முக்கியமான ஒரு காரணம். இன்னும் யோசித்து பார்த்தால், நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் பல நேரங்களில் இந்த நகர வாழ்வின், நரக வாழ்வின், பல நேரங்களில் எழுத்துப்பிழை பொருட்பிழை ஆவதில்லை, நகர நரக வாழ்வின் அவலங்களை பார்த்து இதிலிருந்து விடுபட முடியாதா என்று பல நேரம் நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். பல நேரங்களில் மாசுபட்ட இந்த சூழலிலிருந்து விடுபட்டு எங்காவது பசுமை நோக்கி செல்ல முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருப்போம். நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து விடுபட முடியாதா என்ற ஏக்கம் பலருக்கு இருக்கும். இப்படிப்பட்ட ஏக்கம் கொண்ட இந்த தமிழர்களின், தமிழ் வாசகர்களின் ஒவ்வொரு வாரமும் தவணை முறையில் தாங்கி படித்த தாய்மடி வேள்பார். ஆகவேதான் இது வெற்றி பெற்று இருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். வெறும் இயற்கையை மட்டுமா பேசியிருக்கிறது வேள்பாரி, அறிவியல் கருத்துக்களை கொட்டி தீர்த்திருக்கிறது. அது குறிப்பாக வானியல் அறிவு, அந்துவன் திசைவேளர் என்ற பாத்திரங்கள் மூலமாக ஒரு காட்சி வரும். கால மாற்றம் குறித்த சக்கரவாக பறவையோ அல்லது திசை காட்டும் தேவ வாக்கு விலங்கோ ஆங்காங்கே வந்து சென்றாலும் இந்த குறிப்பிட்ட காட்சி மிக அழகானது. மாடத்தில் சித்திரம் வரையப்பட்டிருக்கும். அறுவை இருமீன், காரி, செவ்வாய், மூன்றாம் பிறை நிலவு, அநேகமாக சரியாக சொல்கின்றேன் என்று நான் நினைக்கின்றேன். சுவே அதை தவறு இருந்தால் பொறுத்துக் கொள்வார் என்று நம்புகின்றேன். அத்தனையும் வரையப்பட்டிருக்கும். திசைவேளர் வருகிறார். அவருடைய மாணவர்கள் அத்தனை பேரும் பயபக்தியோடு பார்க்கிறார்கள். என்ன தவறை கண்டுபிடிப்பாரோ திசைவேளர் என்று. அவர் வந்தவுடன் பார்த்து சொல்வார், செவ்வாய் என்ன நிறம் கொண்டு நீ அதை வரைந்திருக்கிறாய் என்று. அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது, எதை பயன்படுத்தி வரைந்தாய் என்று. அவர் வட வேளம்பட்டையை பயன்படுத்தி வரைந்திருக்கிறார் என்று சொல்வார். திசைவளைய சொல்வார், அது இளஞ்சிவப்பு நிறம், செவ்வாய்க்கு தேவைப்படுவது அடர் சிவப்பு, நீ நுணா மரத்தின் பட்டையை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று.
இயற்கையின் வானியல் அறிவும் இயங்கும் புள்ளிகள். விண்மீன்கள் உமிழும் அந்த ஒளியை போன்றவை. நீ பயன்படுத்திருக்க வேண்டியது சிப்பியும் சுக்கான் துகளும் என்று சொல்வார். இதெல்லாம் முடித்துவிட்டு வரும் பொழுது நெருஞ்சிப்பூ வரையப்பட்டிருக்கும். நெருஞ்சிப்பூ ஞாயிறு திரும்பி என்று கதிரவன் வரும் திசையெல்லாம் திரும்பக்கூடிய ஒரு மலர். அது நேராக நின்று கொண்டிருக்கும். திசைவாளர் பார்த்து சொல்வார், இது நேராக நின்று கொண்டிருந்தால் இது நண்பர்கள் என்று பொருள். விண்மீன்கள் பின்னிரவை குறிக்கின்றன, மாற்றி அமையும். வானியல் அறிவு, இயற்கை, சித்திரம் மூன்றும் ஒன்று சேரும் இடம் அங்கு ஒரு மிக அழகான ஒரு இடமாக மாறுகிறது. கடற்பயணம் குறித்து மிக அழகாக விவரிக்கப்படுகிறது. ஹிப்பாலஸில் இருந்து கடற்காற்றுகள் இருந்து கடற்கொள்ளையர்கள் வரை அதில் குறிப்பிட்டு சொல்வதென்றால், கணிதத்தோடு தொடர்புடையது கடற்பயணம் என்று அங்கு வரும். வானியல் நிலவியல் அறிவுகள் தான் கடற்பயணத்தின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்றன என்று ஒரு இடம் வரும். மிகச்சரியான ஒரு இடம். பல நேரங்களில் யோசித்துக் கொண்டிருப்பது, வேள்பாரியினுடைய வாசகர்கள் ஒருவேளை விகடன் ஒரு போட்டியை அறிவித்து சுவை அதற்கு ஒற்றுக்கொள்வார் என்றால் காடறிய புறப்படலாமா என்று சொல்லி வாசகர்களை அழைத்தார். என்னவாக இருக்கும் யோசித்து பார்த்த பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை தோன்றியது. வாசகர்கள் ஒத்துக்கொள்வார்களா என்று பார்ப்போம். வாசகர்கள் காடறிய புறப்பட்டால், அது என்னை நோக்கி யாராவது கூப்பிட்டால், அந்த காட்டில் அடியெடுத்து வைக்க சற்று தயங்குவேன் நான். காரணம் என்னவென்றால், வேள்பாரியை முழுவதுமாக படித்து முழுவதுமாக பயணம் செய்த பின்னால் ஒவ்வொரு புல்லும் செடியும் கொடியும் மருந்தாக இருக்குமே, நம் கால்பட்டு அது தீயதாக மாறிவிடக்கூடாதா என்றது. இன்னும் சற்று ஆழமாக படித்தால், நான் நின்று கொண்டிருக்கும் மரம் ஆட்கொள்ளி மரமா என்ற பயமும், தொட்டு பார்ப்பது நாகப்பச்சை வேலியா என்ற பயமும் நமக்கு. ஆகவே வேள்பாரியை கரைத்து குடித்த வாசகர்கள் அநேகமாக பயப்படக்கூடும் கால் பரப்பி வைப்பதற்கு. அதில் இன்னும் ஒரு கன்னிவடியை சமீபத்தில் புரட்டி பார்த்த பொழுது நான் படித்தேன். அவருடைய வரி, சுவையனுடைய வரி, நிலத்தில் கால் பரவாமல் நடப்பது இரண்டு முறைதான் சாத்தியம், ஒன்று நீரில், இரண்டாவது காதல் வயப்படும் பொழுது. ஆகவே காது முழுக்க நிச்சயமாக கன்னிவடிகள் இருக்கும், வாசகர்கள் சற்றே தயங்குவார்கள் காதலியை போற்றும் போது. வெறும் அறிவியல் மட்டுமா இருக்கிறது, வணிகம் இருக்கிறது. வணிகம் குறித்து மிக ஆழமாக அவருடைய ஆசான்கள் பொறாமைப்படும் அளவிற்கு இதில் செய்திகள் இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். தமிழரின் உலகளாவிய பயணம், பரவல், நறுமண பாதை தொட்டு யவனம் நோக்கிய பயணம் மிக அழகாக குறிப்பிடப்படுகிறது. சேரன் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றான், முறையற்ற பாதையை வைத்திருப்பவர்கள் வைத்திருப்பது அரச குற்றம், வணிகம் வளராது என்று சொல்கிறான். அரசனாக அவனுடைய பார்வை சரியாக கூட இருக்கலாம், ஆனால் வேளிர் குல தலைவன் இயற்கையை நேசிக்கும் வேள்பாரியின் ஒரு பிரதிநிதி சொல்கிறான், நாங்கள் தேருக்கு முக்கியத்துவம் தருவதில்லை, முல்லை கொடிக்கு முக்கியத்துவம் தருகிறோம், எங்களுடைய பாதைகள் முறையற்றுதான் இருக்கும், இயற்கையை நாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. வணிகம் என்பது இயற்கையினுடைய கொடையை ஆங்காந்து நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், விற்று வணிகம் செய்வது ஆகாது என்பது வேள்பாரியினுடைய அறம். அந்த வகையில் வேள்பாரியில் வணிகம் இருக்கின்றது, வணிகம் சார்ந்த பல செய்திகள் இருக்கின்றன. இங்கு இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் நிறைய குறிப்பிட்டு சொன்னார், இன்றைய இளைஞர்கள் டிஜிட்டல் யுகத்தில் இருக்கின்றார்கள். செய்தியை படிக்க விழைவதற்கு முன் அது எத்தனை நிமிட வாசிப்பு என்ற முன்னறிவிப்பு அவசியம் தேவைப்படுகின்ற காலம். இரண்டு நிமிட வாசிப்பு தான், தயவு செய்து என்னை படித்துவிடு என்று ஒவ்வொரு செய்தியும் அலைபேசியில் நம்மை அலைக்கழித்து அதை அழையா விருந்தினர் போல் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற காலத்தில் 100 வாரங்கள் வெளிப்பார் எப்படி வெற்றி பெற்றது, இதை மட்டுமே ஆய்வு பணியாக பலர் எடுத்துக்கொள்ளலாம் தமிழக பல்கலைக்கழகங்களில். ஏன் என்று யோசித்து பார்த்தால், நிறைய தகவல்கள், தொன்மம், அதனுடைய அடர்த்தி, பிக்டேட்டா காலத்தில் அதனுடைய தகவலினுடைய அடர்த்தி இந்த வேள்பாரியில் மிக முக்கியமாக என்ற விஷயமாகப்படுகிறது. பல நேரங்களில் நாங்கள் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் விவாதிப்பது
ஒரு பலவீனமான திரைப்படத்தை, திரைக்கதை கொண்ட திரைப்படத்தை பார்க்கும் பொழுது காட்சி அமைப்புகள் இன்னும் சிறப்பாக இருக்கலாமே என்ற விமர்சனத்தை எல்லாம் முன்வைக்கும் பொழுது நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்வது சங்ககால இலக்கியத்தில் அதற்கான தீர்வு இருக்கிறது என்று. பாட்டும் தொகையும் என்ற அந்த சங்க இலக்கியத்தில் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ் அத்தனையுமே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஃபில்லப் பண்ணாவே படம் நல்லா வந்துருமே அப்படின்னு பல நேரங்களில் நாங்கள் யோசிக்கிறது. இதிலும் அதே போல தான், மலையும் மலை சார்ந்த பகுதியும், சிறுபொழுது பெரும்பொழுது என்று சொல்லும் பொழுது முன்னிரவும் குளிர்காலமும், அதே போல முருகன் மயில் என்று வெறியாடல் வரை, புணர்தல் நிமித்தம் என்று அத்தனை செய்திகளும் அடர்த்தியாக தரப்பட்டிருக்கின்றன வாசகர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக. சொல் சித்திரமாக மாறுகிறது, பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை இதில் படைக்கப்படுகின்றது, அதில் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் வேள்பாரியினுடைய வாசகர்கள். அதுதான் இதனுடைய மிக மிக முக்கியமான ஒரு வெற்றி என்று நான் கருதுகிறேன். திரை மொழிக்கு மிக நெருக்கத்தில் படைக்கப்பட்டிருக்கும் ஒரு சொல் சித்திரம் வேள்பாரி என்பது என்னுடைய. இந்த 100 வாரத்தில் திரை மொழியில் திரையில் விரிந்தால் இந்தந்த காட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று பல நேரங்களில் நான் யோசித்து பார்த்ததுண்டு. அநேகமாக ஒரு 25-30 காட்சிகளை நம்மால் சொல்ல முடியும். ஓரிரண்டு காட்சிகளை மட்டும் சொல்ல வேண்டும் என்றால், இதெல்லாம் இவற்றையெல்லாம் திரையில் விரித்து பார்த்தால் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்று சில காட்சிகளை பார்த்தால், முதலில் எனக்கு நினைவு வருவது காக்கா விரிச்சி என்ற பறவை. அந்த பறவை அதனுடைய வெறியாட்டம், அதனுடைய விரிப்பு காட்சியில் மிக அழகாக கொண்டு வர முடியும். அநேகமாக உலகத்தின் மிகச்சிறந்த வரைகலை நிபுணர்களையும் சவால் விடும் அளவிற்கு எழுதப்பட்ட அந்த காட்சியை திரையில் கொண்டு வருவதற்கு சற்றே கடினப்பட வேண்டும். ஆனால் கடினப்பட்டு எடுத்தால் மிகச்சிறந்த ஒரு காட்சியாக வரும் என்று நான் நம்புகின்றேன். அந்த காக்கா விரச்சியினுடைய இறகையும் இறக்கையும் வெட்டி எடுத்தவன் வேள்பாரி என்ற அந்த வீரத்தை கொண்டு வருவது இன்னும் சற்று சிரமமாக இருக்கலாம். இருந்தாலும் அதுவும் மிகச்சிறந்தது. கொற்றவை கூத்தும் குறவை கூத்தும் குலநாகினியும் நிச்சயமாக பார்ப்பவர்கள் மனதை கொள்ளை கொள்ளும் அளவிற்கு செல்லும். பாரியின் காடதிர காற்றதிர விண்ணதிர ஓடும் ஓட்டம், அவனுடைய வேகம் மற்றவர்களுடைய கால்களுக்கு பரவும் அந்த எழுத்தை காட்சியில் கொண்டு வர முடிந்தால் நிச்சயம் அந்த திரைப்படம் 100 நாள் ஓடும். மதுரை மாநகரின் விழா கோலம், அதைவிட மிக முக்கியமானது அகுதை குலத்தின் அழிவு. புனலாட்டம் செய்யும் பொழுது அந்த அழிவு காட்சியாக விரிந்தால் நிச்சயம் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் உலக தமிழருடைய கண்களிலிருந்து. முருகன் வள்ளி இவர்களுடைய காதல், வள்ளியினுடைய அனைத்தின் மூலம் முகிழ்ந்து கூத்து குழுங்கும் ஏழுரை பாலை, அந்த காட்சி அநேகமாக மிக அதிகமான வரவேற்பை பெறும் என்ற கருத்து. தட்டியங்காட்டு போரின் அசைவுகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக திரைமொழியில் வந்தால் மிகச்சிறப்பாக அமையும் என்பது என்னுடைய. இந்த வேள்பாரி மனித உறவுகளின் மேடையாக திகழ்கிறது என்பதும் மிக முக்கியமான ஒரு அம்சம். மனித உறவுகளை பேசாத எந்த இலக்கியமும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் அல்ல. பல உரையாடல்கள் நிகழ்காலத்திற்கும் பொருந்து வகையில் அமைந்திருக்கின்றன. பாரியும் ஆதினியும் அங்கவியும் பேசிக்கொள்ளும் ஒரு காட்சி, ஒற்றை வேங்கை மரம் குறித்தான உரையாடல், அங்கவை காதல் வயப்பட்டிருக்கிறாள் என்பதை பாரி உணர்ந்து கொள்ளும் தருணம். ஆதினிக்கு அது தெரியவில்லை. அவள் யோசித்து பார்த்து இயக்குகிறாள், ஒரு கணவன் தந்தையாகும் தருணம் எவ்வளவு அழகானது என்று. அந்த ஒற்றை வேங்கை மரம் குறித்து மாறுபாடான கருத்து வந்திருக்கிறது. அப்பொழுது சொல்கிறாள், அங்கவை ஏதோ நடித்திருக்கிறாள், பாரி அதை பார்க்கவில்லை. அங்கவை கேட்கிறாள், இதுதானே பார்த்தேன் என்று. ஆம் என்று ஒத்துக்கொள்கிறான் பாரி. ஆதினி கேட்கிறாள், தவறாக இருந்தாலும் ஏன் ஒத்துக்கொண்டீர் என்று. பதிலளிக்கிறான் பாரி, குழந்தைகளிடம் விளையாடி தோற்பதை விட மகிழ்ச்சிகரமான செயல் என்ன. இது ஒவ்வொரு காலத்திற்கும் பொருந்தக்கூடியது, நிகழ்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது. அந்த உரையாடல்கள் தான் நம்மை நோக்கி அதை வர வைக்கின்றன. தற்காலத்திற்கும் அது பொருந்துவதாக தோன்றுவதற்கான காரணம். இந்த வேள்பாரியினுடைய வாசகர்களில் மிக பெரும்பான்மையானவர் பெண்கள் என்று செய்திகள் சொல்கின்றன. ஏன் பெண்களுடைய மனதை வேள்பாரி இந்த அளவிற்கு இந்த தொடர் கவர்ந்தது என்று யோசித்து பார்த்தால், மாசில்லா மழை துளி
மாசில்லா மழை துளி போல் தான் விரும்பி சூடிய தனக்கே உரிய செங்காந்தல் மலர் போல அந்த மலரினும் மெல்லிய நேசத்தை பொழிபவரை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். வேள்பாரியினுடைய தொடர் முழுக்க வரும் பெண்கள் அத்தனை பேரும் அந்த அந்த எண்ண ஓட்டத்தை பிரதிபலிப்பதால் தான் நிச்சயமாக பெண்களுடைய மனதை கவர்ந்திருக்க முடியும் என்பது என்னுடைய முடிவு. வேள்பாரியுடைய வாசகர்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அந்த அந்த தொடர் முழுக்க படித்த நபர்களுக்கு எது ஆயுதம் என்ற ஒரு கேள்வி வரும். எதுவெல்லாம் ஆயுதம் என்ற ஒரு கேள்வி வரக்கூடும். யோசித்து பார்த்தால் 12 வகை அம்புகள் குறித்து பட்டியலிடுகிறார் ஆசிரியர். ஆனால் செடியும் கொடியும் மழையும் நீரும் நெருப்பும் காற்றும் வானிலையும் அங்கு ஆயுதமாக மாறியிருக்கின்றன. பூச்சிகள் ஆயுதமாக மாறியிருக்கின்றன. பறவைகள் ஆயுதமாக மாறியிருக்கின்றன. விலங்குகள் ஆயுதமாக மாறியிருக்கின்றன. நத்தைகளும் பயன்பட்டிருக்கின்றன. எல்லாமே ஆயுதங்களாக மாறிக்கொண்டிருக்கும் காலம். ஆட்கொள்ளி மரம், நாகப்பச்சை வேலி, ஓங்கிலம், சுண்டா பூனை, கொடிமூக்கன், காதலரின் உருவகமான ஏழிழைப்பாலை யானை கூட்டத்தை விரட்டி அடிக்கும் தன்மை வாய்ந்தது என்று ஒரு குறிப்பு வருகிறது. இயற்கையின் வடிவங்கள் மட்டும்தான ஆயுதம், சொல்லும் ஆயுதம். எது நஞ்சு என்று வாரிக்கையின் விவரிக்கும் அந்த 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 பகுதியில் உங்களுக்கு தெரியும், சொல்லும் ஒரு மிகச்சிறந்த ஆயுதம். இன்னும் சற்று ஆழமாக யோசித்து பார்த்தால் சொல் ஆயுதம் எதிரியை மட்டுமா வீழ்த்தக்கூடியது, காதலர்களையும் இணைக்கக்கூடியது என்பதற்கான பல இடங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. ஏழிழை பாலையை கொண்டு வள்ளியுடைய மனதை கவர்கின்றான் முருகன். கவர்ந்த மனதை தொடர் மயக்கத்தில் ஆழ்த்திட வீழ்த்திட அவனுக்கு கிடைத்தது, ஏன் இருவருக்கும் கிடைத்தது, சொற்கள். ஒருவர் சூடும் கூந்தல் கூந்தலில் சூடும் மலர் ஒருவருக்கானது, மார்பில் சூடும் உதிராப்பு இருவருக்கானது என்று சொல்லி வள்ளி சொல்கிறாள் மலை மார்பன் என்று. முருகன் பதில் சொல்கிறான் மாமலர் கோதை என்று. வடிவின் அழகினி என்பான் இவன், அழகின் வடிவினி என்பாள் அவள். சொற்கள் காதலர்களின் துணை கொண்ட ஆயுதம். தொடர் தாக்குதல் அதற்கிடையேயான இடைவெளி வியூகமாக பார்க்கக்கூடும் பலரால். சொற்களுக்கிடையேயான மௌனம் அதைவிட வலிமை கொண்டது. ஆகவே வேள்பாரியினுடைய அத்தனை பக்கங்களையும் சொல்ல மறந்த சொற்கள் நிரப்புகின்றன, அதனுடைய சுவையை கூட்டுகின்றன. இந்த வேள்பாரியினுடைய பக்கங்கள் அத்தனையிலுமே முரண் முரண் சுவை அதிகம் இருக்கிறது. முரண் இருந்தால்தான் சுவையாக இருக்கும். முரண் சுவை ஒரு காவியத்திற்கு அழகு. அறம் அறம் சார்ந்த வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பாரி, வேட்கை மிகுந்த வேட்டையை நடத்தி கொண்டிருக்கும் மூவேந்தர்கள், இதுதான் இதனுடைய எதிரெதிர் துருவங்கள். இயற்கையின் கொடையை பயன்படுத்த வேண்டும், வணிகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்பது அறம்சார் பாரியினுடைய கொள்கை. பாரியை வெல்ல வேண்டும், பாலிநகர் செல்வத்தை கவர வேண்டும், கொல்லிக்காட்டு விதையை கவர்ந்தெடுத்துச் செல்ல வேண்டும், தேவவாக்கு விலங்கை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது மூவேந்தர்களுடைய கனவு. மூவேந்தர்களுடைய கனவு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். தன்னுடைய படைகள் அத்தனை அழிந்தாலும் பாரியை வீழ்த்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். ஆனால் பாரியோ தன்னை நாடி வந்த அடைக்கலம் தேடி வந்த அகுதை குல தோன்றலை காப்பாற்றுவதுதான் அவருடைய. இந்த இரண்டுக்குமான அந்த எதிர்முரண்தான் இந்த சுவையை கூட்டுகின்றது என்று நான் நம்புகின்றேன். இதுதான் இந்த இந்த வேள்பாரி தொடரை இன்னும் சுவையாக்குகின்றது. முதல் அத்தியாயத்திலேயே அதற்கான இந்த மாபெரும் தொடருக்கான அத்தனை விதைகளும் ஊன்றப்பட்டதாக நான் மீள் வாசிப்பு செய்யும் பொழுது பார்த்தேன். மிக அழகான காட்சி அமைப்புகள். இன்னும் சொல்லப்போனால் வாசகர்கள் நூறு வாரங்களையும் தாண்டி அவர்கள் மாட்டிக்கொள்வதற்கான வீழ்த்தப்படுவதற்கான அத்தனை கன்னிவெடிகளும் முதல் வாரத்திலேயே புதைக்கப்பட்டிருப்பதாகத்தான் மீள் வாசிப்பு செய்வது. அதனுடைய இறுதியில் வரும் ஒரு காட்சி சமவெளி பகுதியை குறித்து தமிழர் பேசுவார். சமவெளி பகுதியை நீ பார்க்க வேண்டும், கடலை நீ பார்த்திருக்கிறாயா என்று ஒரு கேள்வி. பாரியின் பிரதிநிதியாக நீலன் பதில் சொல்வான், கடலை நான் பார்த்ததில்லை, கடலின் ஆழம் அதிகம் என்று. இவனுடைய பதில் பாரியின் கருணையை விடவா.
காதல் வீரம் வேகம் விவேகம் பெருங்கரணை கொடை உணர்வு என்று அத்தனை உணர்வையும் கொண்ட அந்த பாடி வெறும் வரலாற்றின் கதை அல்ல, தமிழகத்தின் இன்றைய தேவை. பரம்பின் குரல் இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த இந்த வேள்பாரியில் ஒழிக்கக்கூடிய பரம்பின் குரல் பழந்தமிழக பகுதிகள் எங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன, ஈழத்திலும் எதிரொலிக்கின்றன. நறுமண பாதை பற்றி யவனம் செல்கிறது பரம்பின் குரல். செவ்விந்திய பூர்வகுடிகள் பழங்குடிகள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் எதிரொலிக்கிறது பரம்பின் குரல். வேள்பாரி என்ற நபர் இயற்கையை நேசிக்கும் ஒவ்வொருவருடனும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இயற்கையை பாதுகாக்கும் ஒவ்வொரு கூட்டத்தினருடன் அவன் ஆயுதம் தேங்கி உடன் வருகிறான். அதே போல உண்மையான காதலுக்கு உற்ற தோழமையாக என்றென்றும் திகழ்வான் வேள்பாரி. அறம் சார்ந்து குடிமக்களை காக்கும் தலைவனுடன் என்றென்றும் உடன் வருவான் வேள்பாரி. வேள்பாரி உலகத் தமிழர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டவன் மட்டுமல்ல, அவர்கள் நலன் காக்கும் உலகத் தலைவன் என்று சொல்லி வருகிறேன்.